ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைஃபாய்டு எப்படியெல்லாம் பரவுதுன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைஃபஸ் என்பது ஒரு வகையான டைஃபாய்டு குடும்பத்தை சேர்ந்த காய்ச்சல் வகை. இது பெரும்பாலும் பூனையால் பரவுகிறது. அது வேறு எப்படியெல்லாம் பரவுகிறது, என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம். டைஃபாய்டு என்ற நோய் தாக்குதல் முந்தைய காலத்தில் பரவி வந்த நோயாகும். இது பேரழிவு நோய்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. ஸ்பானிய ராணுவம் கிரெனடா முற்றுகையின் போது 1489 டைஃபஸ் நோய் பரவியது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு பிரெஞ்சு நுண்ணுயிராளரான சார்லஸ் நிக்கோலஸ் நீர் பரப்புகளில் வாழும் கிருமியால் இந்த டைஃபாய்டு பாதிக்கப்பட்ட மக்களையும் கண்டறிந்தார். தற்போது இந்த டைஃபாய்டு உலகின் சில குறிப்பிட்ட பகுதிகளான கிழக்கு ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் மத்திய மற்றும் தென் அமெரிக்காவில் உள்ள சில பகுதிகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த டைஃபாய்டு நோயை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் என எதுவுமே இன்று வரை இல்லை. ஆனால் இதை பற்றிய விழிப்புணர்வு இந்த நோய் தாக்கத்தை கொஞ்சம் குறைத்துள்ளது. முதலில் டைஃபாய்டு என்றால் என்ன? இந்த டைஃபாய்டு ரெக்வெட்சியா என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியா எலிகளின் மீதுள்ள உண்ணி, பேன் மற்றும் பூச்சிக்கள் மூலம் பரவுகிறது. இதன் காய்ச்சல் நிறைய வகைகளில் வருகின்றது. கொள்ளை டைஃபஸ், அதாவது எபிடெமிக் டைஃபஸ், எலி டைஃபஸ் அல்லது எண்டமிக் டைஃபஸ், ஸ்கிரப் டைஃபஸ், குயின்ஸ்லாண்ட் டைஃபஸ் என்று பல வகைகளில் ஏற்படுகிறது. தொற்று நோய்களாக இந்த காய்ச்சல் பரவி வருகிறது. பூச்சிகள், பேன், எலிகளின் மீதுள்ள உண்ணிகள், விலங்குகளின் மீதுள்ள உண்ணிகள் மூலம் இந்த பாக்டீரியா பரவுகிறது. இந்த பூச்சிகள் கடிக்கும் போது அந்த இடத்தில், அதாவது நமது உடலில், ஒருவித அடையாளத்தையும் விட்டு செல்கிறது. இந்த பூச்சி கடியால் உள்ளே நுழையும் பாக்டீரியா நமது சருமத்தில் ஊடுருவி அப்படியே நமது இரத்த ஓட்டத்தில் பரவ ஆரம்பித்து விடுகிறது. இந்த டைஃபாய்டு பரவுவதை எப்படி தடுப்பது என்றால், பூச்சிக்கடி மூலம் பரவும் இந்த டைஃபாய்டு காய்ச்சலை சரியான நேரத்தில் கண்டறிவதன் மூலம் இது மற்றவர்களுக்கு பரவுவதையும் தடுக்கலாம். பூனைகள், எலிகள், அணில்களில் உள்ள பாதிக்கப்பட்ட ஒட்டுண்ணிகள், இவைகள்தான் இந்த பாக்டீரியா பரவ முக்கிய காரணமாகிறது. இப்பொழுது பாதிக்கப்பட்ட மனிதனின் இரத்தத்தை கொசுக்கள், பூச்சிக்கள் உறிஞ்சி மற்றவர்களுக்கும் பரப்பிவிடுகிறது. செல்ல பிராணிகளின் படுக்கை விரிப்புகளில் தங்கியிருக்கும் இந்த பாக்டீரியா அவற்றை தொடும்போது எளிதாக பரவுகிறது. கணுக்காலிகள் வழியாக பரவும் இந்த நோய் கடுமையான தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த எலிகள் அல்லது பூனைகளின் மீதுள்ள ஒட்டுண்ணிகள் கடிக்கும் இடத்தில் ஏதாவது கீறல்கள் இருந்தால் அதன் வழியாக பாக்டீரியா அதன் இரத்த ஓட்டத்தில் கலந்து விடுகிறது. இந்த டைஃபாய்டு நோய் அதிகமாக பரவக்கூடிய இடங்கள் பயணத்தின் பொழுது விடுதிகள், புதர்கள் நிறைந்த இடங்கள், சுத்தமில்லாத கழிப்பறைகள், இந்த மாதிரியான இடங்களில் இருந்து பரவுகிறது. இந்த டைஃபஸில் 3 வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. கொள்ளை டைஃபஸ், அதாவது எபிடெமிக் டைஃபஸ், இது ரிக்கெட்சியா ஃப்ரோவாசகி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இதில் மனித பெண் கடத்தியாக செயல்படுகிறது. நமது தோலில் உள்ள நுண் சிராய்ப்புகள் மூலம் இந்த ஒட்டுண்ணிகள் நம்மளை கடிக்கும் போது இந்த பாக்டீரியா நமது இரத்தத்தில் கலந்து விடுகிறது. அதிக மக்கள் தொகை கொண்ட இடங்கள், பேன் தொல்லை உள்ள இடங்களில் அதிகம் பரவுகிறது. எலி டைஃபஸ் அல்லது எண்டமிக் டைஃபஸ், இது ரிக்கெட்சியா டைஃபி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது எலிகள் அல்லது பூனைகளின் மீதுள்ள உண்ணிகளால் ஏற்படுகிறது. இந்த வகை டைஃபாய்டு பொதுவாக உலகம் முழுவதும் காணப்படுகிறது. குறிப்பாக வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுகிறது. எலிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் இதில் பாதிப்படைகின்றனர். அடுத்ததாக ஸ்கிரப் டைஃபஸ், இது ஓரியன்சியா சுட்சுகா முஷி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது டிராம்பிக் குளலிட் பூச்சிக்கள் மூலமும் பரவுகிறது. இது பொதுவாக ஆஸ்திரேலியா, ஆசியா, பப்புவா, நியூகினியா மற்றும் பசிபிக் தீவுகளில் காணப்படுகிறது. இந்த பூச்சிக்களில் உள்ள பாக்டீரியா நமது தோலில் உள்ள சிறிய காயங்கள், சிராய்ப்புகள் மூலம் இரத்தத்தில் கலந்து இந்த வகை டைஃபாய்டு ஏற்படுத்துகிறது. 3 டைஃபாய்டு நோய்க்குமே காரணமான அறிகுறிகள் காய்ச்சல், குளிர், சரும வடுக்கல், வறண்ட இருமல், மூட்டுக்கள் மற்றும் தசைகளில் வலி, முதுகு வலி, அடிவயிற்றில் வலி, கடுமையான காய்ச்சல், அதாவது 150 டிகிரி டு
106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை இருக்கும். வறண்ட இருமல், வாந்தி, குமட்டல், தசை மூட்டுக்களில் வலி, தீவிர தலைவலி, சிவந்த சரும வடுக்கள் உடல் முழுவதும் தோன்றும். இதுதான் அறிகுறிகளாகும். பூச்சி கடித்த முதல் 10 நாட்களில் அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்துவிடும். மற்ற 2 வகைகளை காட்டிலும் இது தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும். இரத்த கசிவு, உறுப்புக்கள் செயலிழப்பு போன்ற தீவிர பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். சரும வடுக்கள், நிணநீர் முடிச்சுக்கள் பெரிதாகுதல், மனக்குழப்பம், சில சமயங்களில் கோமா கூட ஏற்படுதல், தசை மற்றும் உடம்பு வலி, காய்ச்சல், குளிர், தீவிர மற்றும் கடுமையான தலைவலி, கடிப்பட்ட இடம் கருத்து போகுதல். இந்த டைஃபாய்டு தொற்றை கண்டறிவது சற்று சிரமம்தான். இதன் அறிகுறிகள் டெங்கு, மலேரியா போன்று இருப்பதால் மருத்துவர்கள் இதனை கண்டறிய சற்று சிரமப்படுகின்றனர். உங்களுக்கு ஏற்படும் அறிகுறிகளை கொண்டு மருத்துவர் இதை கண்டறிவார். இது மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கவும் மருத்துவ நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பரிசோதனைகள், அதாவது நோய் தடுப்பு ஊசிகள் மூலம் பரிசோதனை செய்தல், உங்கள் இரத்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை கொண்டு பாக்டீரியா தொற்று இருப்பது கண்டறியப்படுகிறது. வெஸ்டர்ன் பிளாட் பரிசோதனை மூலம் டைஃபாய்டு நோய் தாக்கத்தை ஆராய்தல், ஸ்கின் பயோப்சி மூலம் சரும மாதிரிகள் எடுக்கப்பட்டு எங்கே சரும வடுக்கள் ஏற்பட்டுள்ளது, பரவியுள்ளது என்பதை கண்டறிதல், இரத்த பரிசோதனை மூலம் இரத்தத்தில் உள்ள பாக்டீரியாவை கண்டறிதல், இப்படியெல்லாம் செய்வார்கள். இந்த எலி டைஃபாய்டு அல்லது எண்டமிக் டைஃபாய்டால் பாதிக்கப்பட்ட இறப்பின் விகிதம் குறைவுதான். நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் போதிய ஊட்டச்சத்து இல்லாத நிறைய மக்கள் கொள்ளை டைஃபாய்டால் இறந்தனர். இதன் இறப்பு விகிதம் 10-60%. ஸ்கிரப் டைஃபாய்டு 30%ம் பதிவாகியது. வெறும் 4% இறப்பு மட்டுமே எண்டமிக் டைஃபாய்டால் ஏற்பட்டது என ஆய்வறிக்கை சொல்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.